தமிழ் சினிமாவில் காமெடி மூலமா புகழோட உச்சத்துக்கு போனவங்க தான் கவுண்டமணி செந்தில். அண்ட் இவங்களோட கூட்டணியில ரிலீஸ் ஆன காமெடி சீன்ஸ் எல்லாமே இப்ப வரைக்கும் ரசிகர்களால மறக்க முடியாத ஒரு விஷயம் இல்லையா? அதிலும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவங்களோட கூட்டணியில 1989 ரிலீஸ் ஆன கரகாட்டம் படத்துல இடம்பெற்ற வாழைப்பழ காமெடிக்கு இப்ப வரைக்கும் போட்டி போட்டு வந்துட்டு இருக்காங்க. 1980 இருந்து 1990 காலகட்டம்லாம் சினிமாவில கவுண்டமணி செந்தில் ஆட்சி காலம் அப்படின்னு அங்க சொல்லணும். அன்னைக்கு காலகட்டத்தில் ரிலீஸ் ஆன எல்லா படத்திலுமே கவுண்டமணி செந்தில் இல்லாம இருக்கவே மாட்டாங்க. அண்ட் இவங்க நடிக்கும் படத்துல யாராவது ஒருத்தவங்களுக்கு அடிபட்டுடுச்சு அப்படின்னாலே இவங்களால தாங்கிக்கவே முடியாதான். அன்னைக்கு நாட்கள்ல பெரிய காமெடி காட்சியில நடிப்பதா இருந்தாலுமே நடிக்க முடியாம ரொம்ப ரொம்ப சிரமப்படுவாங்களாம். அந்த அளவுக்கு மனிதாபிமானம் உள்ள மனிதர்களா இருந்திருக்காங்க கவுண்டமணியும் செந்திலும். அது மட்டும் இல்லாம ஷூட்டிங் ஸ்பாட்ல யாராவது ஒருத்தவங்களுக்கு கஷ்டம் அப்படின்னாலே கொஞ்சம் கூட யோசிக்காம 500 ரூபாய் நோட்டை அள்ளி கொடுத்துருவாங்களாம். அன்னைக்கு காலகட்டத்துல 500 ரூபாய் நோட்டு புதுசா வந்திருக்கு. பட் இப்போ இவங்க ரெண்டு பேருமே சினிமாவில ரீ என்ட்ரி கொடுக்க போறாங்களாம். கவுண்டமணி வாய்மை அப்படின்னு ஒரு படத்தின் மூலமா சினிமாவில நடிச்சாரு, அதே போல செந்தில் வந்து பிஸ்தா அப்படின்னு ஒரு படத்துல நடிச்சிருப்பாரு. ஆனா இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இன்னும் எந்த படத்திலயும் ஒன்னா நடிக்காம தான் இருக்காங்க இல்லையா? பட் இவங்க ரெண்டு பேரும் ரீ என்ட்ரி கொடுத்ததே ரசிகர்களுக்கு ரொம்ப பெரிய சந்தோஷத்தை கொடுத்திருக்கு. உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்ட்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.